இதுதான் சார் பிளான். நல்லா போட்டிருக்கீங்க பிளான் சார். போட்டிருக்காங்க சார். அதோடு நீ எங்க இருப்ப, என்ன பண்ணுவ? சார் நான் தான் சார் வண்டி ஓட்டிட்டு வருவேன். எல்லாரும் மேலே ஏறினதுக்கு அப்புறம் பொருள் எல்லாம் மேலே அனுப்பிச்சு வைக்கிறது என்னோட வேலை சார். அப்புறம் அவங்க வேலையை முடிச்சுட்டு கீழே வரும்போது எனி டைம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பேன் சார். சார் நான் ஒன்று பண்ணுறேன் சார், பொருள் எல்லாம் மேலே ஏற்றினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். வேணாம், அப்போ சொல்லாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அவங்களோட வேலை போய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை கடைசி வரைக்கும் எனக்கு தகவல் கொடுக்கும். ஏதாவது சொதப்பிட்டேன்னா ரிஸ்க் சார். நான் எடுக்கிற ரிஸ்கை வழியாக நீ பெருசாக எடுக்கிற. ஆமாம், இந்த பாடியிலேருந்து எப்படி உள்ளே வராங்கன்னு சொன்னேன் சார். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை உடைச்சிட்டு நேராக உங்கள் ஆஃபீஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. அவங்க என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் சார். அங்கே பிடிச்சா வெறும் திருட்டு முயற்சி. ஏதோ பண்ணிட்டு வால்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொன்னியே, அது எப்படி சார்? அந்த வால்ட்டை பிடிச்சி நேராக உள்ளே இறங்கிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன் சார். போட்டோம் சார். உள்ளே போனால் உங்கள் பொருளை தூக்கிடுவாங்க சார். தூக்கட்டும், அதானே எனக்கு வேணும். பொருளை தூக்கலாதான் திருட்டு கேஸ். ஆமாம் சார். அதான் சொல்லிய எலி பொறி வட சார். அதை ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் சார். தர்பாவையும் ஆட்களையும் சிக்க வைக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. புரிஞ்சுதா? புரியுது சார். நீ அவங்களோட இருந்து எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இரு. அவங்கள எங்கே பிடிக்கணும் எப்படி பிடிக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். வர சார். பழசெல்லாம் பார்த்துட்டு புதுசாக இவ்வளோ பெரிய. ஆமாம், அவன் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான்? யாரு? அதான் அன்னைக்கு வந்து பணம் வாங்கிட்டு போனானே, அவனை பார்த்தாலே தப்பான மாதிரி தெரியுது. அவன் தான் கண்டது ஏதோ உளறிட்டு இருக்கானா? நீங்களும் அவன் பேச்சை நம்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. விடுப்பா, நான் எப்படி சொன்னதோ உங்களுக்கு புரியும். போய் மேனேஜர் பார்க்கறேன். சார் லாக்கர் ஏதாவது ஓப்பன் பண்ணுமா? வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். டே வாய்க்கிழியே பேசுன, இப்போ சொல்லு எந்த லாக்கரில் என்ன இருக்கு சொல்லு சொல்லு. சரி சரி, இந்த லாக்கரில் ஏதாவது என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? வளையல். வளையல்னா எவ்வளோ ஒர்த்து, எண்ணிக்கை என்ன, பிளாக் எவ்வளோ, ஒயிட் எவ்வளோ தெரியுமா? அப்படியே அவசரம் கொடுக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருக்கிறதுல பாதிக்கு பாதி பிளாக், புரியுதா? கணக்கில் வராதது. நான் எது பண்ணாலும் ஒரு லாபத்தோடு தான் பண்ணுவேன். எவ்வளோ ஒருத்தன் வந்து திடத்துக்கு பிளான் கொடுத்தா சொல்கிற உடனே வாங்க ராஜா, இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு நான் உனக்கு கேட கிடையாது. திருட்டு நடந்தால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், அதாவது தெரியுமா? இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட லாபம் இருக்குப்பா. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், பிளாக்கை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் மேலே தர்மம். பயப்படாத, பொருள் எங்கேயாவது போகலாம். ஆனால் என்ன மீறி எங்கேயுமே போவாது. பேசிக்கலாமா சார்? இங்க வேணாம் சார், கொஞ்சம் பயமா இருக்கு சார். சார் யாருன்னா தெரிஞ்சிருச்சு, ஆக்ஷன் எடுக்கலாமே சார். உட்காருங்க சார். இது வெறும் அடையாளம் தான் சார், வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்குதான்னு பாருங்கள். அது வரைக்கும் அந்த பையனை யூஸ் பண்ணுறது நிறுத்தாதீங்க சார். நம்ம மூவ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஏதாவது கடையில் கை வச்சிட்டாங்கன்னா?
சத்யா ஜுவல்லர்ஸ் மேலே எவ்வளோ ஒரு அக்கறை. அப்படி இல்லை சார், ஒருவேளை இந்த பையன் சொல்கிறது உண்மையாக இருந்து இவங்க தான் இதை பண்ண போகிறாங்கண்ணா, இது நடந்தால் மட்டும்தான் பிடிக்க முடியும். புரியுதா? டேய், நிஜமாகவே நம்ம பிளானே போய் சொல்லிட்டு வந்தேன். இல்லை இல்லை இல்லை, பக்கா நம்ம பிளான் தான். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத டீட்டெயில்டாக வரைஞ்சே கொடுத்துட்டேன். சூப்பர்ரா. ஆக்சுவலி சூப்பரா மச்சான். ஆ, சொல்ல மாட்டேன்ல, இப்போ தான் டக்கு ஞாபகம் வந்தது. ஊரில் எங்கள் அப்பா தான் சாவ கிடையாது, ஃபோன் பண்ணி உடனே வசனாங்க. ஆ, நான் போயிட்டு இனி நான் மண்டே தானே, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஒரே வருஷத்தில் உடனே வந்துடுறேன். ஆ, மச்சான் ஆல் த பெஸ்ட்டா, நல்லா பண்ணுறான். ஆ, ஐரே பையனை பார்த்துக்கோ, நான் பையன். ஆ, வரண்டா. ஏய், உட்காரு, எங்கே போகிற? நம்மளுக்கு புழல் ஜெயில் தான் நினைக்கிறேன். பதட்டத்துக்கோ பயத்துக்கோ இனி நேரம் இல்லை, டைம் ஃபார் ஆக்ஷன். சார் கிளம்பிட்டேன் சார், இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடும் சார். கூட்டமாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே? கடை ஆளுங்க தான் சார். கடை ஆளுங்கன்னா ஒன்று உள்ளே இருங்க, இல்லை கிளம்புங்க. நடு ரோட்ல என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? வழி இருக்கா? அப்படி போக முடியாது. மெயின் ரோடுக்கு எப்படி போகணும்? சுத்தி தான் போகணும், இந்த வழியா. ரிவர்ஸ் எடுத்து வா. அண்ணா, கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்கன்னு பார்த்து சொல்லுங்க. வெளியே வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். சார், கடைக்குள்ளே போயிட்டாங்களா சார்? சார், கடைக்கு வந்துட்டோம், எல்லாம் பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் மேலே ஏறிட்டாங்க, நான் கடைசியாக ஏற போகிறேன். அதான் சார், உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு என் கூட கான்டாக்ட் கிளியர், அங்கே என்னென்ன நடக்குதோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, என் கூட லைனில் இருக்க முடியுமா சார்? சார், கூட ஒரு 5-6 பேர் இருக்காங்க சார். உங்கள் கூட பேசுகிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் சார்.
ரிஸ்க் பெருசு. பார்த்து புரியுது சார், நான் பார்த்துக்கிறேன். ஆளும் சரி பொருளும் சரி, உங்கள் டார்கெட் என்னன்னு எனக்கு தெரியும் சார். மிஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் சார். சார் சார் மேலே கூப்பிட்றாங்க சார், நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார். என்னடா இல்லை, நீ நான் பச்சைக்கலை ஜட்டி பண்ணுறேன், அதையும் சொல்கிறேன். டேய் ஆடா. சரி மாமா.